வணக்கம் வெளிப்பாய் தம்ளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்தமிழகத்துடன் மீண்டும் இருக்கிறது கவனகர் கர்ஜனை அதாவது நிறைய பேர் சொல்லிக்குவாங்க எனக்கு பொறாமைலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னு இது நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது திருவிழபுரத்துக்கு அழகாக சொல்லுவார் பொறுமை பொறாமை பொறுமைனா என்ன பொறுத்து கொள்ள முடிவது பொறுமை பிறருடைய வெற்றியை பிறருடைய அதிர்ஷ்டத்தை பிறருடைய மகிழ்ச்சியை கண்டு அது நமக்கு கிடைக்கவில்லையே நமக்கு வரவில்லையே என்று ஏங்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் பொறுமை அதை ஏற்றுக்க முடியலன்னா பொறுக்க முடியாமைதான் பொறாமை அப்படின்னு அர்த்தம் அந்த பொறாமைனால் என்ன செய்வோன்னா தவறான செயல்களை அவர்கள் மீது நாம் செய்ய ஆரம்பிப்போம் அதனால் பொறாமைக்கு திருவள்ளுவர் வச்ச பேர் அழுக்கு ஆறாமை அழுக்காராமை ஆறுனா வழி அழுக்குன்னா அழுக்கு இந்த பொறுக்க முடியாதனால் தவறான அழுக்கு வழியில் அவர்களை அட்டாக் பண்ணுவது அழுக்காராமை அதனால் அந்த அழுக்காராமை இருக்கக்கூடாது அழுக்கு வழியை பின்பற்றாதே அது சொல்கிறது தான் அந்த அதிகாரம் இதில் வந்து பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நாறு அதான் பொறுமையை பற்றி சொன்னது அதுக்கு அவர் நல்ல அழகாக முதலே சொல்லிட்டார் பொறுமைக்கு முதல் உதாரணம் பூமி தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் நீ எவ்வளோ தோண்டினாலும் அது பொறுத்துக்குது தங்கம் வைரம் எல்லாம் உள்ளந்து கொடுக்குது அப்புறம் விதையை முளைக்க வச்சு உனக்கு காய்கறிகள் தானியங்கள் பழங்கள் எல்லாம் நீ சாப்பிட்றதுக்கு உடை உடுத்திக்கிறதுக்கு அணிகள் அணிஞ்சிக்கிறதுக்கு கார் ஓட்ட எரிபொருள் வசதி இத்தனையும் நீ தோண்டி தோண்டி தான் நிலத்தில் வாங்கிற அது மாதிரி அது எப்படி பொறுமையாக இருக்கோ அது மாதிரி பிறர் என்ன உனக்கு தீமை செய்தாலும் நீ நன்மையே செய்ய வேண்டும் பூமியை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ நடைமுறைக்கு சாத்தியன்றதை மாதிரி யோசிப்போம் சரி ரெண்டாவது முதல்ல பொறுத்துக்க அப்புறம் உடனே மறந்துருன்னாரு இது ரெண்டாவது குரலில் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்று அப்படின்னாரு ஒருத்தன் ஏதோ ஒன்று இறப்புனால் அதிகமாக ஏதோ ஒரு அதிகத்தினால உடல் வலிமை அதிகத்தினால அவன் உடமான வேலையை செய்வான் பொறுக்க முடியாமல் பண பலத்தினால செய்வான் அதிகார பலத்தினால செய்வான் ஆள் பலத்தினால பொறுக்க முடியாத காரியங்களை செய்வான் அப்போ அதை பொறுத்துக்கோ உடனே மறந்துடுன்னாரு அப்புறம் என்ன பண்ணார் இன்மையுள் இன்மை விருந்து வரால் அதாவது வறுமையில் கொடிய வறுமை என்பது உனக்கு சாப்பிட இல்லாத வறுமை கிடையாது ஒரு விருந்தினர் வந்திருக்கும் போது அவருக்கு நீங்கள் பரிமாற முடியாமல் இருக்க தாண்டா வறுமையினார் அதே மாதிரி பொறுமை என்பது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு முட்டாளின் செயலை தான் பொறுமை அப்படின்னார் அது பொறுக்கிறது ரொம்ப கஷ்டம் முட்டாள்களின் ஏடாகுடமான செயல்களை பொறுப்பது என்பது மிக 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 கஷ்டம் அதனால் பொறுமையில் மிக உயர்ந்த பொறுமை முட்டாள்களின் செயலை பொறுத்து கொள்வது அப்படின்னு சொன்னார் அதை நம்மளே பார்க்கலாம் எல்லாத்துக்கும் தெரியுது திமுக என்பது ஒரு திருட்டு கூட்டம் ஏகப்பட்ட ஊழல் செஞ்சவங்க சாராய ஆலைகளை நடத்தி மக்களை குடிகாரர்களாக மாற்றினவங்க எல்லா விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேலே இருக்குது மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றினவங்க எல்லாம் தெரியும் ஆனாலும் ஓட்டு போட்டீங்க பார்த்தீங்களா இந்த முட்டாள்தந்த பொறுத்துக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் அது மாதிரி தான் ஒரு வீட்லேயும் இது மாதிரி ஒரு முட்டாளை பொறுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் நாட்டிலையும் முட்டாள்களை பொறுத்துக்கிறது கஷ்டமான விஷயந்தான் அதுதான் சொல்கிறாரு இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பொறாமை எனக்கு இல்லேன்னு யாரும் சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்க வேண்டாம் பொறாமை எப்பப்போ எழுந்திருக்குன்னு ஐயா சொல்கிறேன் அப்போல்லாம் அந்த பொறாமை வராமல் இருக்கான்னு பாருங்கள் தான் நீங்கள் மெச்சூரு நல்ல பக்குவம் பெற்றிருக்கீங்க நல்லா ஞானவான மாறிட்டீங்க உங்களுக்கு பொறாமை இல்லைன்றத எப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒ ஒப்புதல் அளிக்கணும் தெரியுமா நான் ஒரு பட்டியல் போடுறேன் அதுலையெல்லாம் உங்களுக்கு பொறாமல் வரலையான்னு பாருங்கள் நம்பர் ஒன் என்றைக்குமே இந்த பொறாமைன்றது தொடர்பில்லாதவர்கள்ட்ட வராது இப்போ எனக்கு பில் கேட்டை பார்த்தா பொறாமை வருதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னா பில் கேட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது எங்கேயோ எனக்கு பில் கிளீன் பார்த்து எனக்கு ஆத்திரமாக வருது அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது பொறாமை யார் மீது வருன்னு கேட்டிங்கன்னா உங்களோடு தொடர்புடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இவர்களோடு தான் அந்த பொறாமை என்ற குணம் வரும் அதனால் பொறாமை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒன்று ரெண்டாவது ஒரு தொழில் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நல்லாத்து நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு பொறாமே இல்லைன்னு சொல்லுவீங்க பொறாமை எப்போ அவங்ககிட்ட இருக்கிறத கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதே தொழிலை இன்னொருத்தையும் எத்தாப்பில் கடை போட்டு செய்ய வரான்னு வச்சுக்கோங்க எந்த தொழிலாகவும் இருக்கலாம் அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது சாமியார்களாக ஆன்மீகவாதிகளாக கூட இருக்கலாம் எந்த தொழில் பண்ணாலும் தொழிலுக்கு போட்டியாளன் வரும்போது தான் உங்களுக்கு பொறாமை இருக்கா இல்லையான்றது முடிவாகும் அப்போ ரகசியமாக சில வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அடுத்தவனுடைய அந்த வணிகத்தை வீழ்த்ததுக்கு தொழிலை சர்க்கள் விட வைக்கிறதுக்கு நம்ம செய்வோம் அப்போ ஒன்று தொடர்பில்லாதவர்களிடம் பொறாமை ஏற்படாது நல்லா தெரிஞ்ச உங்கள் அண்ணன் தம்பி சுற்றம் உறவு நட்பு உன் ஜாதி சனம் அவங்க மேலே தான் உனக்கு பொறாமல் வரும் ரெண்டு தொழிலில் போட்டியாளன் வரும்போது தான் உனக்கு பொறாமல் இருக்கா இல்லையான்னு தெரியும் நீ அந்த தொழிலுக்கு போட்டியாக வரக்கூடிய அந்த வணிகனுக்கோ இன்னொரு தொழில் அதிபருக்கோ நீ மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்து அவருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு வச்சுக்க அப்போ உனக்கு பொறாமை இல்லைன்னு அர்த்தம் மனதுக்குள்ளே ஐயோ இவன் போட்டியாக வந்துவிட்டானே நம்ம வருமானம் குறைஞ்சிருமே நம்ம ஆர்டர்லாம் இவன் எடுத்துகிட்டு போயிட்றானேனு ஒரு பதட்டம் வந்துருச்சுனாலே உனக்கு பொறாமல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் உங்கள் உடைமைக்கு பங்காளிக பங்குக்கு பாருங்க இப்போ ஒரு அப்பாவோ அம்மாவோ இறந்துடுறாங்க உடனே சொத்தை பங்கு போடும்போது தான் அண்ணேன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையில் சண்டை வரும் ஏன் சொத்துக்கு அடிதடி அப்போ சொத்தை பிரிக்கும்போது உனக்கு பொறாமை இருக்கா இல்லையான்றதை நீ அனலைஸ் பண்ணணும் தாராளமாக எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு ஆ அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அது எனக்கு சொந்தம் இது எனக்கு வேணும் அப்படின்ட்டேன்னா உனக்கு அந்த பொறாமை வந்துடுச்சின்னு அர்த்தம் நீ பொறாமையே இல்லாதவன் சந்தர்ப்பம் வரும்போது தான் தெரியும் அப்போ உற்றார் உறவுகள் என்று பங்காளிகள் சொத்தை பங்கிடும்போதோ அல்லது உரிமைக்கு உன்னோட போட்டியாக வரும்போது தான் உங்களுக்கு பொறாமல் இருக்கா இல்லையா என்பது உறுதியாகும் அது வராத வரைக்கும் நீங்கள் இப்போ பொறுமைசாலி தான் உங்களுக்கு பொறாமல் இல்லைன்னு நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் ஏமாற்றிக்கலாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம் ஊரை ஏமாற்றிக்கலாம் ஆனால் பங்காளி வரும்போது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் சரியா அடுத்து ஒரு ஆதிக்கத்தில் இருக்கீங்க அதே ஆதிக்கத்தில் இன்னொருத்தர் வந்துடுவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பொறாமை வந்துடும் இப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருந்தது கலைஞர் நல்ல தலைவராக இருந்தார் திடீர்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு மாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பித்தது அப்போ என்ன வந்துருச்சு ஒரு பொறாம வந்துருச்சு அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துருச்சு உடனே கட்சி உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம ஆதிக்கத்துக்கு நம்ம அதிகாரத்துக்கு போட்டியாக ஒருவன் வருகிறான் என்னும்போது அவனுக்கு எதிரான பிரச்சாரங்களை அவன் மலையாளி அவன் ஒரு சேடிஸ்டு அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அது வரைக்கும் எல்லாம் ஒன்று மண்ணாக் இருந்திருப்பாங்க ஆனால் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு அதிகாரத்துக்கு போட்டி வருதுன்னொன்று பொறாமை எந்திரிச்சிடும் உடனே அவங்கள பற்றி பழிச்சொல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்கள் பொறாமை உள்ளவர்கள்ன்றது தெரிஞ்சிடும் அப்போ அதிகாரம் ஆதிக்கத்திற்கு உனக்கு போட்டி வரும்போது தெரிஞ்சிடும் பொறாமை உண்டா இல்லையான்னு அப்புறம் இவர் ஒரு பொருளை ஆசைப்படுவார் விரும்புவார் அது லவ்வாக கூட இருக்கலாம் அதே பொண்ணை இன்னொருத்தன் விரும்புகிறேன் அல்லது கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துடும் உடனே ஒருதலை காதலில் அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது இப்போ நிறைய பார்க்குறோம் இந்த ஒருதலை காதல்னால் ஒருத்தருக்கு ஒருத்தரை அழிச்சுக்கிறது அவங்களுக்கு கொலை வரியோட தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பொறாமை குணம் ஏன்னா இவர் ஆசைப்பட்டது அவங்களும் ஆசைப்படுறாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பொறாமை எந்திரிச்சிடும் இந்த பொறாமை இந்த நேரத்திலலாம் எந்திரிக்கலைனா தான் நீங்கள் பொறுமைசாலி பொறாமை இல்லாதவன் என்ற அந்த நல்ல பட்டத்தை நமக்கு சூட்டி சூட்டிக்கொள்ள முடியும் இதெல்லாம் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா சும்மா ஏமாற்றிக்கலாம் டிஎம்எஸ்சி ஆட்ட ஒரு முறை பேசும்போது நேற்று வந்த எஸ்பிபிக்கும் ஜேசுதாஸுக்கும் எவ்வளோ மரியாதை நான் என் வாய்ஸுக்கு அவங்களாம் முடியுமா என்னுடைய எவ்வளோ கம்பீரமான வாய்ஸ் அதெல்லாம் ஒரு பெண் குரல் தான் அது வந்து ஒரு மென்மையான குரல் என்னுடைய கம்பீரம் வருமா அப்படின்னு ரொம்ப சொன்னார் ஜேசு அதுக்கெலாம் உச்சரிப்பியாது ஜேசுதாஸ்க்கெலாம் பந்தம்னால் பெந்தம்டுவார் எப்படிலாம் சொன்னார் ஏன் அந்த தொழில் போட்டி வரும்போது அந்த பொறாமை தானாக எந்திரிக்கிறேன் எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் எவ்வளோ வருமானத்தை சம்பாதிச்சாலும் உள்ளுக்குள்ளே அந்த பொறாமைன்ற அந்த கெட்ட குணம் எந்திரிக்கும் ஓகே சரி சார் பொறாமைனால் என்ன கெடுதல் அது திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் இந்த பொறாமை பொறுக்க முடியாமைன்னு வந்துட்டாலே உனக்கு திருமகள் உன்னை விட்டு நீங்கி விடுவாள் பதிலுக்கு இருள் மகளாகிய மூதேவி உன்னை ரவுண்டு கட்டிடுவா அப்படின்னு சொல்கிறார் அழுக்காரு என ஒரு பாவின்னு திட்டுறாரு இந்த பொறாமையை பாவின்னு திட்டுறாரு திருவள்ளுவர் பிறந்துகை மொத்த திருக்குறள்லேயே ரெண்டு இடத்துல தான் பாவின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அதில் மொதல் இடம் அழுக்கார் பொறாமை இந்த பொறாமை என்ற ஒரு பாவி திருச்செற்று திருனா திருமகள் மகாலட்சுமி அவளை விரட்டி விட்டுவாராம் விரட்டி விட்டுருமா இந்த பொறாமை திருச்செற்று தீயொளி வைத்து விடும் தீமையை நோக்கி கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம் திருமவம் சொல்கிறார் அவ்வித்து அழுக்காறு உடையானை பொறாமைப்பட்டு தவறான வரிக வழிகளில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவனை அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் செய்யவள்னா திருமகள் மகாலட்சுமி தவ்வைனா மூதேவிதா இவ தங்கச்சி அவள் அக்கா இந்த மகாலெஷ்மி என்ற அந்த திருமகள் அவனை விட்டு நீங்கிறது மட்டும் இல்லை தன்னுடைய அக்காவாகிய மூதேவியை கூப்பிட்டு இவன்கிட்ட நான் இருக்க முடியாது இவன் இருக்க வேண்டிய இடம் நீ இருக்க வேண்டிய இடம் இவன்தான்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாளாம் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும் தவ்வைனா மூதேவி அதனால் இந்த பொறாமை என்ற குணத்தை இருள் குணத்தை கெடுதல் செய்யும் பண்பை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டியது ஆன்மீகவாதிகளுக்கு மிக முக்கியமான கடமை அதனால் உங்கள் பொறாமையை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் இது யார்கிட்ட வருது ஏன் வருது தொழில் போட்டினால் வருதா வணிக போட்டினால வருதா ஆதிக்கம் குறையிறதுனால வருதா அதிகாரம் குறையிறதுனால வருதா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலேன்னு வருதா எந்த வகையில் அந்த பொறாமை உள்ளேருந்து எதிர்த்தாலும் அதை போட்டு அடித்து நம்ம தீரணும் ஏன்னா அது உங்களுக்கு மூதேவியை கூட்டு வந்துடும் மகாலட்சுமி விரட்டி விட்டுரும் அதனால் சரி இதை நிரந்தரமாக நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் மூணே மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன மூணு விஷயம் நம்பர் ஒன் யாரோடும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது உங்கள் வியாபாரம் நடக்குது இன்னொரு கடையில் வியாபாரம் நடக்குதுன்னா அச்சோ அவங்களுக்கு இப்படி நடக்குது அவன் இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானே இந்த கம்பேரிஷனே வச்சுக்கூடாது உனக்குன்னு உன்னுடைய வணிகம் உன்னுடைய தொழிலுக்குன்னு ஒரு ஒரு தர்மம் வச்சுருப்பேன் அந்த தர்மத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுமே தவிர அவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி நீ கொமைய ஆரம்பிச்சிட்டேன்னா பொறாமை வெடிச்சிடும் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது எந்த நிலையிலையும் தர்மத்தை மீறி அநீதியாக அதர்மமாக ஒரு தொழிலை செய்ய வேண்டும் ஒரு கலப்படம் பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும் அல்லது இந்த மாதிரி கள்ளத்தனமாக பண்ணோம்னா நிறைய பணம் கிடைக்கும் இப்படி அதர்ம நெறியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று எந்த நிலையிலையும் நினைக்கக்கூடாது அந்த தர்மத்தை மதித்து வணிகத்தை தொழிலை உங்களுடைய அதிகார அந்தஸ்து சார்ந்த நிர்வாகங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொறாமை என்ற அந்த கெட்ட குணம் உங்களை தாக்காது நம்பர் ஒன்று எந்த நிலையிலும் நமக்கு வந்து பிறரோடு இணைத்து பார்த்து கொமையக்கூடாது நம்பர் ரெண்டு எந்த நிலையிலும் பொறாமைக்காக அதர்ம வழியை பின்பற்றக்கூடாது அச்சா மூணாவது எந்த நிலையிலும் நாம் இறைவனை விட்டு விலகக்கூடாது இறைவனை கூப்பிட்டு இறைவன் தான் அந்த தொழிலை நடத்துகிறாரு இறைவன் தான் அந்த வணிகத்தை நடத்துகிறாரு இறைவன் தான் அந்த நிர்வாகத்தை நடத்துகிறாரு இறைவன்தான் இதுக்கு தலைவன் என்ற நிலையை நாம் உண்டாக்கிக்கிடணும் அந்த இறை சக்தி அந்த தொழிலை அந்த வணிகத்தை அந்த நிர்வாகத்தை வழிநடத்துவதாக நம்ம பாவனை செய்தோம் என்றால் அவன் சரன்றாகி சாமி இது ஓங்கட இது ஓன் தொழில் இது உன்னுடைய நிர்வாகம் நீதான் பார்த்துக்கணும் அப்படி என்று நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய் செய்தீர்கள் என்றால் உங்களை விட்டு அந்த திருமகள் நீங்க மாட்டார் அதுக்கு உதாரணம்னால் நம்முடைய பாரத பிரதமரை தான் நீங்கள் பார்க்கணும் அவரை பார்த்தீங்கன்னா மொதல் முத பாராளுமன்றத்தில் நுழைகிறாரு அவர் தான் நுழைகிறாரு மொதல் முத குஜராத் சட்டமன்றத்துடன் நுழைகிறாரு முதல்வராக தான் நுழைகிறார் அது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள அவர் போனதே கிடையாது அதில் என்ன வேடிக்கைன்னா நுழையும் போதே அந்த படியை தொட்டு வணங்கிட்டு உள்ள போவார் பிரதமர் நாற்காலியில் உட்காரும்போது அந்த நாற்காலியை தொட்டு வணங்கிட்டு உட்காருவார் எந்த செயல் செஞ்சாலும் அந்த இறை பக்தியோடு அதை வணக்கத்தோடு தான் அந்த செயலை செய்வாரே தவிர அதை ஒரு மப்போடு போய் செய்ய மாட்டார் இதை நல்ல நிர்வாகிகள்கிட்ட உயர்ந்தவர்கள்ட்ட பார்க்கலாம் அந்த பவ்யம் அந்த மரியாதை மிக துல்லியமாக பின்பற்றுவார்கள் அதனால் அதெல்லாம் அந்த அதிகாரத்தை அந்த நிர்வாகத்தை அந்த ஆதிக்கத்தை இறைவனிடம் ஒப்பித்தவ ஒப்புவித்தவர்கள் அதனால தான் எந்தவிதமான எந்த விதமான பொறாமை உணர்ச்சியோ எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களோ வராது காரணம் அதான் எனவே பொறாமை இல்லாத வாழ்க்கை வேண்டுமென்றால் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட ரெண்டாவது எந்த நிலையிலும் உங்களுடைய அறத்தை தர்மத்தை விட்டு பிறளாதீர்கள் மூன்றாவது இறைவனிடம் எப்போது சரணடைந்து இருங்கள் அது எல்லா வெற்றிகளையும் கொண்டு வரும் வெற்றி நிச்சயம் வேண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்